சென்ட்ரல் சென்னையில் இன்னைக்கு என்னுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுடைய தம்பி வினோஜ் பி செல்வம் அவருக்காக சென்ட்ரல் சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்னுடைய இன்னொரு நண்பர் தயாநிதி மாறன் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஒரு எம்பி இருந்துட்டும் 5 வருடங்களாக நீங்கள் எம்பி இருந்துட்டும் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாருமே வந்து வெள்ளத்தில் வந்து தண்ணியில் இந்த சென்னை நகரமே வந்து மிதிக்கும் போது யாருமே வந்து வந்து பார்க்கவே இல்லை. மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எல்லாமே வந்து பேருக்காக தான் நாங்கள் இருக்கோம் நான் சொல்லிக்கிறாங்கன்னு தவிர மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு ஒன்றுமே பண்ணலை. வினோஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், இத்தனை வருடங்களாக இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக கீழே இறங்கி ஒரு வெள்ளத்தில் வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக மிதக்கும் போது அப்பவும் இறங்கி வந்து தண்ணியில் இறங்கி அவர் வேலை பார்த்தாரு. எந்த எம்பி அந்த அளவுக்கு வேலை பார்த்தது நான் பார்த்ததே இல்லை. அண்டு இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எங்களுக்கு மாற்றம் வேணும், அந்த மாற்றம் வந்து பாஜகவுக்கு நாங்கள் எங்களுடைய வாக்களித்து அவங்கள ஜெயிக்க வைக்க போகிறோம். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மதிப்பு மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிக்கிறாரு. தமிழ் என்னுடைய தாய்மொழி இல்லை, இது நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு தமிழ் மொழி மேலே ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. இந்த தடவை மக்கள் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பாஜக இங்கிருந்து எத்தனை தொகுதியில் பாஜக நிற்குதோ அத்தனை தொகுதியிலேருந்து எங்களுக்கு வெற்றி இருக்கும். அண்ட் குறிப்பாக நான் வந்து சென்ட்ரல் சென்னை சொல்லும்போது நிச்சயமாக வினோஜ்க்கு வெற்றி காத்துட்ருக்குது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல போகும்போது மக்கள் எந்த அளவுக்கு வினோஜ்க்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்காங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து வெற்றி நிச்சயமாக வினோஜ்க்கு இருக்குது, அந்த முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது ஒவ்வொரு தேர்தலில் குஷ்பு எந்த இடத்துல போட்டியிடுவான்னா குஷ்பு தவிர்த்து உலகத்தில் அத்தனை பேருக்கு தெரியும். ஸோ எனக்கு மட்டும் தெரியாது, அது எப்படின்னா எனக்கு தெரியல. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், போட்டியிடுறது முக்கியம் இல்லை, கட்சி ஜெயிக்கணும் அவ்வளோதான். நம்ம கட்சி வெற்றி பெற்றாக்க நிச்சயமாக அந்த கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வெற்றி பெறுற மாதிரி பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு கனவு இருக்கு. தமிழகத்திலிருந்து அத்தனை பேர் பாராளுமன்றத்துக்கு போகணும். ஏன்னா இங்கிருந்து பாராளுமன்றத்துக்கு போனாதான் நிச்சயமாக அந்த சென்ட்ரலில் இருக்கும்போது உங்களுடைய எல்லா பாலிசிஸ் உங்களுடைய எல்லா ஸ்கீம்ஸ் தமிழகத்துக்கு கொடுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் கடந்த 10 வருடங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து தமிழகத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி மதிப்புள்ள ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி தமிழகம் நம்ம நாட்டிலேயே வந்து த ஹையஸ்ட் பாரோயிங் ஸ்டேட், நிறைய கடன் இருக்கிறது ஒரு மாநிலம் சொன்னாக்கா அது தமிழகம் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 8.5 கோடி லட்சம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக என்ன சொல்லியிருக்காங்க, 4000 கோடி நாங்கள் வந்து இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி நாங்கள் செலவு பண்ண சொன்னாங்க. எங்கே செலவு பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எங்கே செலவு பண்ணியிருக்காங்க, அவங்க சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாங்குறதுக்கும் வெளிநாட்டில் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு வரிசையாக டைனஸ்டி பாலிடிக்ஸ் சொல்கிறோம், அதுக்காக வந்து அவங்க அடுத்த 7 தலைமுறைக்கு வந்து சேர்த்து வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக சென்னைக்கு எந்த செலவு பண்ணலை. கடந்த 3 வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அவங்க வாங்கியிருக்காங்க சென்ட்ரலேருந்து, ஆனால் ஒரு செலவு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 2023 1.30 கோடி 1,30,000 கோடி நாங்கள் வந்து மறுபடியும் கடன் கேட்க போகிறோம் நான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நினச்சி பாருங்கள், 1,30,000 கோடி இன்னொன்று கடன் வேணும் அவங்களுக்கு. எங்கே செலவு பண்ணுறாங்க, அந்த பணம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியல. நிச்சயமாக மக்களுக்கு செலவாகலை. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எந்த அளவுக்கு தொண்டி வச்சுருக்காங்க, எல்லா வேலையும் வந்து அப்படியே பாதையில் நிற்குது. ஸோ எந்த வேலையும் நடக்கலை. அது மட்டும் இந்த காசு மட்டும் வாங்கிக்கிறீங்க, ஆனால் என்ன மக்களுக்கு போய் சேருதா இல்லையா? ஸோ இங்கேருந்து பாஜகலேருந்து எல்லாரும் பாராளுமன்றத்துக்கு போனாதான் பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனையோ ஸ்கீம்ஸ் நிச்சயமாக இங்கே கொடுக்கப்படும், இங்கே நல்லது செய்ய முடியும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, மக்களுக்கும் இருக்குது. அதனால தான் மக்கள் இந்த முறை நிச்சயமாக பாஜக இருக்கிற அத்தனை வேட்பாளர்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அதிமுக வலுவான போட்டியாளர் பார்க்குறீங்களா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி பார்க்குறீங்களா? நாங்கள் யாரும் போட்டியாக பார்க்கல, அதிமுக திமுக பாஜகவை பார்த்து போட்டியாக பார்க்குறாங்க. ஸோ அதுதான் முக்கியமாக இருக்குது. ஏன்னா பாஜக இல்லவே இல்லை சொல்லும்போது இன்றைக்கி அதிமுக திமுக ரெண்டு பேரும் வந்து ஒரு டிராவிடியன் கட்சி சொல்லும்போது
இன்னைக்கு பாஜக பார்த்துட்டு பயப்படுறாங்கன்னா அப்ப பாஜக எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்க பாருங்க.